ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு டிஜி மிஸ்டர் எக்ஸ். நான் தான் உங்க மிஸ்டர் எக்ஸ். என்ன ப்ரோ 32 பல்லு வெளியே தெரியுது அப்படின்னு யோசிக்கிறீங்க? இது ஒரு ஃபுட் கண்டென்ட் வீடியோ. என்ன ப்ரோ ஃபுட் ரிவ்யூ பண்ண போறீங்களா எல்லாரும் மாதிரியோ அப்படின்னா, இல்லை இது ஃபுட் ரிவ்யூ கிடையாது. எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். விக்ரமேதா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து போட்டா சாப்பிட்றதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு டைப் ஆஃப் வியூ வந்து சொல்லுவார், பரோட்டா எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த பக்கம் சவுத் சைடு, தமிழ்நாட்டோட சவுத் சைடு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், அப்புறமா திருநெல்வேலி இந்த சைட்லாம் வந்து மதுரை இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து சாப்பாடாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, பரோட்டாவாக இருந்தாலும் சரி, வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து சோத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டோம். குழம்புல சோத்தை விதைக்க விட்டு சாப்பிடுவோம். பரோட்டாவும் அப்படிதான், சாப்பாடு பரோட்டாவுக்கு வந்து சால்னா ஊற்ற மாட்டோம். சால்னால பரோட்டாவை முக்கி விதைக்க விட்டு அப்படியே கையில் எடுக்கிறோம் அப்படின்னா பரோட்டாவும் வரும், சால்னாவும் அதோட நிறையாவே வரும். அப்படி தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் பரோட்டா சாப்பிடுவது எப்படி அப்படின்னு தான் அவங்க நாங்கள் அந்த வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளேட் எடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் தான் பண்ண போறீங்க. ஸோ மோஸ்ட்டாக நான் பேச போகிறது கிடையாது, நீங்கள் பார்த்து மட்டுமே என்ஜாய் பண்ண போறீங்க. அப்படியே ஓட ஓட அப்படி அப்படியே பேசி பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், பரோட்டா எடுத்துக்கலாம். வாங்க, எத்தனை பரோட்டா வாங்கி இருக்கேன்? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. ரூல் நம்பர் 1, நல்லா ஹார்டாக செஞ்ச பரோட்டாவை ரெண்டு கையால் சூப்பராக அப்படியே பிச்சு போட்டுருணும். நம்ம 5 பரோட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கு, ஓகேவா? பிச்சு போட்டுட்டு ரெண்டு கையால் அப்படியே அதை ஊற்றி விட்டுருணும். ஏன்னா எல்லாம் ஒட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அப்படியே சாலில் உள்ள போய் கலந்துக்காது, ஓகேவா? ரெண்டு கையால் பிச்சு போட்டு ஊற்றிடுங்க. அப்புறமா எங்கள் ஊரில் ஆக்சுவலாக என்ன ஃபேமஸ் அப்படின்னா சிக்கன் மசால் ஃபேமஸ், ஓகேவா? இந்த கடையில் நான் வாங்கின அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசால் சூப்பராக இருக்கும். எல்லாமே உண்டு, காடை உண்டு, நாட்டுக்கோழி உண்டு. நாட்டுக்கோழியில் நம்ம கேட்கலாம், அப்புறம் நெஞ்சுக்கறி நாட்டுக்கோழி தாங்க இல்லை தொடக்கறி நாட்டுக்கோழி தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் பீஃப் இருக்கும், அப்புறமா ஆட்டுக்கறி இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே தரமாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அதிகமாக இருக்க தான் செய்யும். எந்த ஹோட்டலில் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் தான் இது. எங்கள் ஊர் கடையில் சிக்கன் மசாலா வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ சிக்கன் மசாலா நம்ம வாங்கிட்டோம், அப்படியே ஊற்றிடலாம், யோசிக்கவே கூடாது, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது, இல்லை அவ்வளோ அவ்வளோ சாதனா ஊற்றணும். பரோட்டாவும் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், லைட் அப்படியே பிரித்து விட்ருக்கோம். அப்போ தான் மசாலா உள்ள போய் நல்லா இறங்கும். எவ்வளோ எவ்வளோ கட்டியாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட மசாலா இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். ஆஹா, இதை பார்க்கும்போது என்ன சந்தோஷமாக இருக்கும், அந்த வாசமே கம 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 கமன் வர்ற வாசமே நமக்கு சாப்பாடை தூண்டும் ப்ரோ. இதை எடுத்து அப்படியே மடித்து நம்ம டஸ்ட்பினில் போடணும். நம்ம இப்போதைக்கு டஸ்ட்பின் எடுத்துட்டு வரலன்றனால இதுதான் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணிடணும் அப்படின்னா, முக்கியமான பரோட்டாக்கு முட்டை இல்லாமல் சாப்பிடவே கூடாது. ஆம்லேட்டு ஹாஃப் பாயில் இல்லை ஃபுல் பாயில் இதை எதாவது சாப்பிடணும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு ஆம்லேட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்திருக்கேன். ரெண்டு ஆம்லேட், தோ ஆம்லேட் ப்ரோ, டபுள் ஆம்லேட்லாம் போட்டிருக்கலாம்ல அப்படின்னா அது என்னன்னு தெரிலங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு வந்துட்டு ரெண்டு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அப்படி இல்லைனா கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஆம்லேட் சாப்பிடுவேன். எங்கள் ஊரில் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைத்தானு சொல்லுவீங்க, அப்படி இல்லைனா வெங்காய பச்சடி நீங்கள் சொல்லுவாங்க. இங்கேயும் சம்டைம்ஸ் வெங்காயம் அப்படின்னு வெறுமனை கூட சொல்லுவாங்க, வெறும் வெங்காயம் வைப்பாங்க. நம்ம ரெண்டு டைப் ஆஃப் வெங்காயம் வாங்கிக்கலாம், எப்படின்னா தயிரில் கலந்த வெங்காய பச்சடி வெங்காயமும் வாங்கிக்கலாம், வெறுமனையாக வெங்காயத்தை சாப் பண்ணி நமக்கு தருவாங்க. வெறும் வெங்காயத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரோ இவ்வளோ குருமா இருக்கு, இது போதாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இது போதாது. அதுக்காக தான் வெறும் 5 பரோட்டாக்கு ஒரு சிக்கன் மசாலா வாங்கிட்டு இருக்கு. நம்ம கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குருமா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னா, இது வந்து மட்டன் கிரேவி இருக்குல்ல, மட்டன் கிரேவியையும் சுக்கா இருக்குதுமா, சுக்கா, வெறும் சுக்கா, வெறும் சுக்காவோட குழம்பையும் ஒன்றா கலப்பாங்க, கலந்து அதை ஒரு கலவையாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம 5 பரோட்டாக்கு என்ன சாப்பிட்றோம்னா சிக்கன் மசால், ஆல்ரெடி 2 குருமா ஒன்றா கலந்து இந்த குழம்பு, இந்த குழம்பு எடுத்து இது நிறையா வேணும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய ஊற்றிட்டோம்ல. இது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக பர 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 அப்படியே மலைச்சாரம் மாதிரி தூவி அப்படியே விட்டுட்டு இதை எடுத்து நம்ம வச்சுருவோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு கிடச்சிருந்தீங்களே வச்சு அடிக்கலாம், மூணாவது ஒரு சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்து இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். 4 பீஸ் வந்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா பரோட்டாவை கிண்டிடணும் நம்ம நல்லா. உங்களுக்கு அந்த வாசம் அந்த டேஸ்ட்லாம் வந்து பிடிப்படுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு காட்டுறேன், சாப்பிடும்போது காட்டுறேன். நல்லா கிண்டிடணும். எதுக்காக முதல்ல கிண்டிடணும் அப்படின்னா, முதல்ல கிண்டிங்கன்னா தான் சைடில் உள்ளதெல்லாம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கும். ஊற எடுத்து அடிச்சிக்கிறீங்களே. முக்கியம் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம், ஒரே ஒரு விஷயம் இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா, சூடாக இருக்கணும். இது லைட்டாக ஆறிடுச்சு, ஸோ டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஆனால் சூடாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுங்க, அவ்வளோதாங்க. இதுதான் மெயின், இதுதான் டிஷ்ஷு ஆக்சுவலாக. பரோட்டாவும் நல்லா சாலை பசஞ்சாச்சு,
ஆம்லெட் எடுத்தாச்சு, சிக்கன் பீஸ் இருக்குது, வா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா. சரி, இது வந்து ஃபுட் ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஃபுட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். புரோட்டா வந்து அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு பிஞ்சுலாம் இருக்காது, ஒட்டிட்டு தான் இருக்கும். பரோட்டா சாப்பிடும் போது மட்டும் சரி, என்ன அப்படின்னா கொஞ்சமா எடுத்து வெக்கமான சூடு சொன்ன இதெல்லாம் எதிர்பார்ப்பட சாப்பிடும் போது மட்டும். கடையில் போய் பர்கர் சாப்பிடணும் அப்படிதான், சில நேரம் தூத்துக்குடி போனேன், மெயின் மெயின் போனேன் அப்படின்னா பரோட்டா பர்கர் சாப்பிடுவேன். சாஞ்சின்னு ஒரு கையில் மானமே பார்க்க மாட்டேன், வாயெல்லாம் ஒட்டும், சாப்பிட சாப்பாடு சாப்பிடலாம் வந்திருக்கேன் சாப்பிட அப்படின்னு சொல்லி சாப்பிடுவேன். பரோட்டாவை மட்டும் நல்ல ருசியான சாப்பிடலாம் வாங்கிச்சுன்னா வாய் நிறைய சாப்பிடணுங்க எடுத்து வச்சு. அப்போ அந்த டேஸ்ட் வந்து வாய் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும், நாக்கில் மட்டும் இல்லை, மேலே கீழே தொண்டை பல்லு வில்லுன்னு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்படி பிடிப்படும். அப்போ ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வாய் சைஸை விட ரெண்டு மடங்கு எடுத்து உள்ள அமுக்கணும். உங்க கண்ணை எவ்வளவு பெருசா வரும், சைடிஷ கூட மிச்சம் வைக்கலாங்க, வாயின அந்த புரோட்டா மிச்சம் வைக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய சோர்ஸ் ஆகிடுச்சு, இது வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். எடுத்து சவுண்டு வந்து உங்களுக்கு தெரியுமா நினைக்கிற நான் சமைக்கிற சவுண்டு அப்படி இருக்கிறோம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வாய சின்ன 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 உருண்டையை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை இதை வச்சு ஃபில் பண்ணிடணும். இந்த பக்கம் ஆர்மேட்டா, இந்த பக்கம் பரோட்டா, இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை தூத்துக்குடியிலையோ திருநெல்வேலியிலையோ மதுரையிலையோ கன்னியாகுமரியிலையோ நல்ல ஃபேமஸான ஒரு கடையில் நிப்பாட்டி நான் சொன்ன காம்போலாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் எங்கே போனாலும் இந்த சாப்பாடை தேடுவீங்க சத்தியமாக. நிறைய பிரியாணியில் வச்சுருப்பாங்க, ஆக்சுவலாக சென்னை சைட்லாம் போனீங்க அப்படின்னா பரோட்டாவுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபேன்ஸ் கிடையாது. அதுக்கான காரணம் என்னென்னா சென்னை, நான் சென்னையில் தான் ஆக்சுவலாக படித்ததுதான், பிறந்து வளர்ந்தது தூத்துக்குடி. ஓகேவா, எனக்கு பிரியாணியும் பிடிக்கும் பரோட்டாவும் பிடிக்கும். பட் என்ன பிரியாணியாக பரோட்டாவான்னு கேட்டால் நான் எப்பவுமே கொஞ்சம் பரோட்டா சூஸ் பண்ணுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சென்னையில் பிரியாணி சூப்பராக செய்கிறதுக்கு அவ்வளோ கடைகள் இருக்காங்க. ஆனா இந்த டேஸ்ட்ல இதே மாதிரி எங்க ஊர்ல நிறைய கடைகள் இருக்கு. முஸ்லீம் ஏரியா போனா கூட பரோட்டா சாப்பிட சூப்பரா செய்வாங்க. முஸ்லீம் வந்து ஆக்சுவலா பிரியாணி தான் ஃபேமஸ் கரெக்டா, பட் அதுக்கே காம்படிஷன் தர அளவுக்கு பரோட்டாக்கு சாப்பிட செய்வாங்க சூப்பரா எங்க ஊர்ல. அந்த மாதிரி இந்த இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கடையில போய் யோசிக்காம பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களோட கண்ணோட்டம் மாறும். ஓ இதனால தான் தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா பிரியாணி அளவுக்கு பரோட்டா ஃபேமஸாக இருக்குது, இப்போ பிரியாணியோட பரோட்டா ஃபேமஸாக இருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்த கடையில் மத்தியானத்துக்கு பரோட்டா உண்டு, மீல்ஸ் உண்டு, பிரியாணி உண்டு. பிரியாணி 2.5 மணி நேரத்தில் காலியாகும், பரோட்டா இப்போ போட ஆரம்பிப்பாங்க சரியாக 12 மணிக்கு தான், காலையில் சாப்பாடு கிடையாது அந்த கடையில். ஓகேவா, நிறைய 12 மணி போடுவாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு 2 மாசம் இருப்பாங்க போட்டு பரோட்டா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, போட்டு போட்டு கரெக்டாக ஒரு இந்த 4 மணி ஒரு 3.5 மணி டு 4.5 மணி இந்த டைம் மட்டும் கூட்டமே இருக்காது அந்த கடையில். ஏன்னா அது மத்தியான நேரமும் இல்லை சாயங்காலம் நேரமும் இல்லை, 6 மணிக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன் அவ்வளோதாங்க, ஃபுல் ட்ரெஸ் தான். பரோட்டா சாதனெலாம் வந்துடும், ஆனால் அந்த ஆம்லேட்டு ஆஃப் பாயில் இதெல்லாம் கேட்டிங்கன்னா வரட்டும். ஏன்னா ஒரு பக்கம் கல்லில் பரோட்டா வீசிட்டே இருப்பாங்க, பரோட்டாவை எடுத்து அடிக்கும் போது அடுத்த பரோட்டா அந்த அடுத்த லேஅவுட்டை மாற்றி அடுத்த பரோட்டா செட்டை வேக வைக்கிறது வைக்கும் போது தான் நமக்கு ஆம்லேட்டை போடுவாங்க, ஊற்றுவாங்க. கேஸ் அடுப்பு கிடையாது அந்த கடையில், தரமாக இருக்கும் பாருங்க. இவ்வளோ பெரிய வாயிலாம் கஷ்டம், தண்ணி எடுத்துட்டு வர மாட்டேன் ப்ரோ.
ரெண்டாவது அம்லெட். ஆம்லெட் எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த வெங்காயம், அந்த வெங்காயத்தை கடிக்கும் போது ஒரு டேஸ்ட் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஹாஃப் பாயில்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது அந்த மஞ்சக்கரோட டேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, வேகாத அந்த பச்சை மஞ்சக்கரோட டேஸ்ட், அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுண்ணா. அங்கங்கே அந்த மாவு மாவு கட்டியும் கிடைக்கும் கிடக்கும். இது என்ன மாவு தெரியுமா, இந்த மசாலா மாவு. இந்த கடையில் வாங்கும்போது இருக்கும் இந்த சிக்கன்லாம் ஒரு மசாலாவில் போட்டுட்டா இது பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி அதை தான் குழம்புல போடுவாங்க. சிக்கன்லாம் அந்த மசாலா வந்து தனியாக வந்து இப்படி உருண்டை உருண்டையாக ஃபார்ம் ஆகிக்கும். வாயில் இடமே கொடுக்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும், இன்டேக் ஆகிட்டே இருக்கணும். சாப்பிட்டு முடிச்சு அந்த 99% நின்றோம், அந்த 1% கம்ப்ளீட் பண்ணுறது சாப்பிட்டு இவ்வளோ நான் சாப்பிட்டதுக்கான அந்த ஏப்பம் தான். 100 மார்க் போட்டாச்சு. இப்போ சாப்பாடு எப்படி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, எனக்கும் தம்பிக்கும் போராட்டா, நார்மல் சால் தான் ப்ளஸ் ஒரே ஒரு சிக்கன் மசாலா தான் வாங்கிட்டுருவேன். ஏன்னா அப்படின்னா அவன் நார்மல் கிரேவியோ அவ்வளோ பிடிச்சி சாப்பிடுவான், எனக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும், கிரேவியை நான் எடுத்துப்பா சிக்கன் பீஸ் சாப்பாடு எடுப்பான். பட் இப்போ தம்பி வெளியே போயிருக்கனால சிக்கனையும் நம்மளே சாப்பிடுவான். அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நான் போய் நல்லா வயிறார தண்ணி குடிச்சிட்டு வந்து ஸ்டீமை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டீமோட கேப் காலைல ஜிடிஏ போட்டோம், இப்போ இந்த ஸ்டீம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் இது வாங்கினேன். இவ்வளோ வாங்கியிருக்க மாட்டேன், சரி ஓகே நம்ம கூட ஆடும் அப்படியே தரும். அவரும் கால் பண்ணி கேட்டேன், போடுங்க வாய் சும்மா போடுங்க வாய் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே கண்டென்ட்டாக போடுறேன், எக்ஸ்ட்ரா வாங்கினது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் வாய்க்கு ருசியாகவும் கேட்குறதுக்கு மகிழ்ச்சியாகவும் நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு தான் நிறையா வாங்கிட்டேன். வயிறு திருப்தி ஆயிடுச்சு, வயிற்றுல இடம் இருக்குது. இந்த சிக்கனை காலி பண்ணிடுவேன், தண்ணியும் குடிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த லைவும் ஸ்டார்ட் ஆகும், மறக்காமல் அதையும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் ஒரு கேமிங் சேனல், அப்பப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி கோளாறு வீடியோஸும் வரும், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. அடுத்த லைவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் பார்த்து விடை வருவது உங்கள் மிஸ்ரக்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பிற்குரிய டிஜி மிஸ்ரக்ஸ் என்பதை கூறிக்கொண்டு இந்த இடத்தில் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.